அவர் மாங்கிற சோழ தேசத்து மன்னவன் பிரார்த்தித்தான். பெருமாள் இங்கேயே இருக்கட்டுமேன், அவருக்கு ஆசைப்பட்டா இருக்கட்டும்னு வீணை சொன்னான். பெருமானை பிரார்த்தித்தா, ஆமா விபீஷணா எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருந்துடுறேன். அப்ப பெருமானாலேயே விரும்பப்பட்ட ஊர் வைகுந்தத்தை துறந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்காருனா அப்ப எதை வைகுண்டம் ரங்கமந்திரம்னு சொல்லணும்? அங்க இருக்கிற ஆசையை விட இங்க இருக்கிற ஆசை அதிகம். அங்கேயும் ஞானம் இங்கேயும் ஞானம். பெருமான் அங்க துறந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். அதனால வைகுந்தத்துல விருப்பத்தை விட ஸ்ரீரங்கத்துல பெருமாள் விருப்பம் அதிகம். இது ஸ்ரீரங்கம்ங்கிற பெயர்ல இருந்தே நாம தெரிஞ்சுடலாம். வைகுண்டம்ங்கிற பெயர்ல இருந்து ஞானத்துக்கு குறவில்லைன்னு புரிஞ்சுட்டோம். ஸ்ரீரங்கம்ங்கிற பெயர்ல இருந்து வைகுந்தத்துல ஆசையை விட இங்கேதான் ஆசைன்னு தெரிஞ்சுட்டோம். பெருமாளுக்கு ஆசை இருக்கட்டும் சுவாமி, மற்ற பேருக்கு ஆசை இருக்குமான்னா, எங்கோ வாழ்ந்தார் குலசேகர் ஆழ்வார், நித்தியம் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ஓரொரு ஜீவனும் ஒரு நாள் முக்தி பெற வேண்டும், அர்ச்சராதி மார்க்கத்துல பிரயாணம் பண்ண போறோம், வைகுந்தத்தை அடையணும்னு ஆசைப்படுவாளோ இல்லையோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல நித்தியம் ஸ்ரீரங்கத்தை அடையணும், ஸ்ரீரங்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறாரு. குலசேகரர் வாழ்ந்த திருவஞ்சிக்களத்தில் இருந்து கிழக்கு நோக்கி பிரயாணப்பட்டு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனோம், ஸ்ரீரங்கத்துக்கு போனோம் கிளம்புறான். அவர் போயிட்டு அப்புறம் ராஜ்யத்தை யார் பார்க்கறது? அதனால மந்திரிகள்லாம் நாலு சீவ இஷ்டவாளை அனுப்பிச்சு வச்சு கொஞ்சம் அவர் கிளம்பாம பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி வைப்பா. அவளுக்கு விருந்தோம்பல் பண்ணி முடிச்சா பகல் ஒரு மணி ஆயிடும், இனிமே இன்னைக்கு எப்படி கிளம்புற, நாளைக்கு போலாம் அப்படின்னு ஒத்தி போடுவார். நாளைக்கு புதுசா இன்னும் நாலு சீவ இஷ்டவாள் வருவா. இப்படியே தள்ளி தள்ளித்தான் அவர் அரண்மனை முழுக்க பக்தர்கள் ஆயிடுத்தான். அப்ப அந்த ஆழ்வாருடைய பிரார்த்தனை என்ன? ஒரு நாளும் ஸ்ரீரங்க யாத்திரை. அதனாலதான் நமக்கே நித்தியப்படி என்ன விதிச்சிருக்கா தெரியுமா? நாம எந்த திசையில இருந்தாலும் காலை எழுந்திருந்த உடன் ஸ்ரீரங்கம் இருக்கும் தசையை நோக்கி நாலடி நாம எடுத்து வைக்கணும். ஸ்ரீரங்க யாத்திரை பண்ணிவிட்டதா அர்த்தம். சென்னையில இருக்கிறவாள்லாம் தெற்கு நோக்கி வைக்கணும், வானமாமலை இருக்கிறவாள்லாம் வடக்கு நோக்கி வைக்கணும், திருக்கண்ணபுரத்துல இருக்கிறவா மேற்கு நோக்கி வைக்கணும், கோவையில் இருக்கிறவா கிழக்கு நோக்கி வைக்கணும். ஆக மொத்தத்துல எந்த திசையில இருந்தாலும் பள்ளி கொள்ளுமிட தடி கொட்டிட கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. ஏன்? வெவ்வேறு திவ்வதேச பெருமான்களே ராத்திரி கதவு சாத்திடுவன், மறுநாள் கார்த்தால விஸ்வரூபத்துக்குள்ள இந்த சன்னிதானத்துக்குள்ள வந்து சேனிச்சுட்டுதான் திரும்பி போவாளம். இது ஆண்டாளுடைய பாசுரம். பள்ளி கொள்ளுமிட தடி கொட்டிட கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலே, நாச்சியார்த்தின் மொழி பாசுரம். அல்ல பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சாதிக்கிறார். 108 திவ்வதேசத்தை பெருமாளும் ஒன்னு விட்டுடுங்க ஸ்ரீரங்கம் மிச்ச 107 107 திவதேசத்து பெருமாளும் ராத்திரி கதவு சாத்தின உடனே வேகமா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராத்திரி முழுக்க இங்க ஓய்வெடுத்துட்டும் மறுநாள் காத்தால விஸ்வரூபத்துக்குள்ள கிளம்பி போனோம். இதுல ரொம்ப கஷ்டம் திருவேங்கடமுடையானுக்கு தான். ஏன்னா 1:45 கதவை சாத்தி 2:45 கதவை திறந்தா அந்த 6 மணிக்குள்ள அவர் இப்ப வந்துட்டு போய் ஆகணுமோ இல்லையோ, இருந்தாலும் அவரும் வருகிறார். ஆக பெருமானும் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த ஊர் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் போகணும் போகணும்னு ஆசைப்பட்டார். இந்த ஊர்ல அப்பப்ப கலாபங்கள் ஏற்படும். அந்நியர்களுடைய படையெடுப்பால ரொம்ப சிரமப்பட்ட ஊர். இந்த ஊர்ல இருந்து வேதாந்த தேசிகன் வெளியூருக்கு போய் சண்ட வேண்டிய பந்தம். அப்பதான் அபீதி ஸ்தவம்னு ஆசிரியமா பாடினார். பயம் சமய ரங்கேஸ்வர ரங்கதாமனி. இந்த ஸ்ரீரங்க தாமத்திலே ஏ ரங்கேஸ்வர பயத்தையெல்லாம் போக்கு, இதுதான் சுகமான ஆஸ்பதம், திரும்ப என்னை இங்கு வந்து இறக்கவை என்ன அவர் பிரார்த்திக்கிறார். கூரத்தாழ்வான் திருமாலின் சோழமலையில போய் சுந்தரபாகு ஸ்தவம்னு பாடினார். கள்ளழகு கேட்டார் ஆழ்வான் உமக்கு என்ன வேணும்னு. ஸ்ரீரங்க தாமனி யதாபுரம் ஏகதோகம் ராமானுஜாரிய வசகா பரிவத்ரிஷி. வேற ஒண்ணும் வேண்டாம், ஸ்ரீரங்கத்துல ஆபத்து நீங்கணும். ஒரு துளி மண் எட ராமானுஜருடைய திருவடி நிழல் எனக்கு கிடைத்தால் போதும், திருவரங்கத்திலேயே திரும்ப போய் வாழ வேணும் அவர் பிரார்த்திக்கிறார். என் பராசரவட்டர் திருக்கோட்டியூருக்கு போக வேண்டிய நிர்பந்தம். அப்ப அவர் பிரார்த்திக்கிறார் திரும்ப வரணும். கதாகம் எப்ப காவேரியில தீர்த்தமாட போறேனோ, எப்ப ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க போறேனோ, ஊர் வாழ்க்கை எப்ப கிடைக்க போறதோன்னு அவர் பிரார்த்திக்கிறார். அப்ப குலசேகரரா இருக்கட்டும், தேசிகனா இருக்கட்டும், கூரத்தாழ்வானா இருக்கட்டும், பட்டரா இருக்கட்டும், எந்த ஊருக்கு போனாலும் இங்க வரணும்னு நினைக்கிறாளோ இல்லையோ, ஏன் பெருமாளே இங்க வரணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருக்கார். அப்ப இருக்கிற இடம் வைகுண்டத்தை எல்லாரும் விட்டுடுறா, வந்து சேர்ந்த இடம் ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு ஆசை இருப்பத்திலா. அப்ப அவர்களும் இங்குதான் ஆசைப்பட்டு வந்தார்கள். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இங்குதான் ஆசைப்பட்டு போனார்கள். பதின்மரும் சேர்த்து இங்கு வந்திருந்தார்கள். இன்னொன்னு பார்த்தால் பெருமாளே சொல்றார், உன் ஊர் எதுன்னு கேட்டா திருவரங்கம் நம்மூர்னு வரான். இது நம்ம சொல்றது ஆச்சரியம் இல்லையே. திருமங்கி ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல சாதிக்கிறார், புனலரங்கம் ஊரென்னு போயினார். திருமங்கி ஆழ்வாருக்கு பரகால நாயகி, நாயிகாபாவம். நாயிகாபாவத்துல ரங்கநாதனை காதலிக்கிறாள். ரங்கநாதன் இவரோட அணைத்து படுத்து கிடந்து புறப்பட்டு போறார். காதலிகள் எப்பவுமே காதலனுடைய பெயரையாவது கேட்டுக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னா ஆளையான கண்டுபிடிக்க வேண்டாமா? அதனாலதான் இவர் கேட்டார், உன் ஊர் எது, எது உன்னுடைய ஊர்? கேட்ட உடனே பெருமாள் பதில் சொல்லணும் இல்லையோ, போற போக்குல சொல்லிட்டு போனாலாம், புனார் அரங்கம் ஊரென்னு போயினாரே. நம்ம ஊர் ஸ்ரீரங்கம், வந்திருக்கிறது வயலாளி மணவாளம். வயலாளி பெருமாள் என் ஊர் வயலாளின்னு சொல்லணுமோ இல்லையோ, சொல்றச்சே நம்ம ஊர் திருவரங்கம், நம்ம ஊர்
புனரங்க மூவி என்னன்னா அப்ப உடனே பெரியராஜன் சாதித்தார். பெருமாளை எப்ப யார் போய் முகவரி கேட்டாலும் அவர் எழுதி கொடுப்பது ஸ்ரீரங்கம் தேவஸ்தானம் ஸ்ரீரங்கம் என்றுதான் அவரை எழுதி கொடுப்பார். ஏன்னா புனரங்கம் ஊரேன்னு போயினார்னு இருக்கு, திருவரங்கம் நம்மூர்னு பாசரம் இருக்கு. ஏன் தொண்டரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார், அவனதூர் அரங்கமென்னா தயர்த்து வீழ்ந்தடிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல் கின்னேனே. அப்ப அவனதூர் அரங்கம் பாசர ஸ்பட்டமா இருக்கும் இல்லையோ, அப்ப பெருமானே ஆசைப்பட்ட ஊர் இதுதான், நம்ம ஊர்னு சொல்லிக்கிற ஊர். எங்கேயான ஸ்ரீவைகுண்ட எண்ணூர்னு அவர் சொல்லிப்பறோ எந்த உபநிஷத்துலயும் இல்ல, ஆனா ஆழ்வார் பாசரத்துல திருவரங்கம் நம்மூர்னு இருக்கிறது அல்லவா. கடைசியா பார்த்தால் ராமானுஷர் பெருமானிடத்துல கேட்கிறார், சரணாகதி கத்தியத்தின் மூலம் சரணாகதி அனுப்பிச்சுட்டு நான் மேற்கொண்டு எங்க வாழணும் என்ன பண்ணணும்னு கேட்டார். துவயமர்த்தானுசந்தானேன சக சதைவம் பக்தா யாவத் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, உன்னுடைய சரீரம் கீழ விழற வரைக்கும் இந்த ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்வாய். சரீரம் கீழ விழற வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு, சரீரம் விழுந்துட்டா என்ன பண்ணணும், சரீரம் கீழே விழுந்த உடனே அங்கதானே போகணும். அப்ப எவ்வளவு தொடர்பு பாருங்க ரெண்டு இடத்துக்கும், சொல்றச்சே நம்பெருமாள் நீ ஆசைப்பட்ட அளவுக்கு இது ஏதாவது சொல்லியிருக்கணுமோ இல்லையோ, ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்துடு, அத்தனைவ ஸ்ரீரங்க எங்கேயும் போகாதே இங்கேயே இரு. நம்பெருமாளுக்கு என்னைக்கும் தான் தான் தான், தன்னை தவிர எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டான். அவருக்கு திவ்ய பிரபந்தம் அப்புறம்தான், காலக்ஷேபம் அப்புறம்தான், வர்றவா போறவா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரமே அப்புறம்தான். நீங்க காஞ்சிபுரம் திருவல்லிக்கேணி போனீங்கன்னா ஓரோரு ஆழ்வார் ஆச்சாரியால் திருநட்சத்திரத்துக்கு பெருமாள் எழுதுவார், இருந்து அவரோட புறப்பாடு கண்டரோடி ரொம்ப நாளா நடத்தி கொடுப்பார். இவர் என்னைக்கானு எதுக்கானு நகர்றாரோ, அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்னா காத்தால வந்து கண்ணாடிக்கு கீழே நிற்கலாம், விஸ்வரூபத்திலேருந்து அந்த ரெண்டு மணி நாளைக்கு சேவிச்சுக்கலாம், பொங்கல் ஆயிடுத்துன்னா ஒரு பிரசாதம், கீழப்படியில நின்று மரியாதை, பிரதட்சணமா போயிட்டு அவ ஊருக்கு போக வேண்டிதான். இவளுக்கு தான் இவர் கொடுக்குறாருன்னா தான், தன்னை தவிர மத்த யாருக்கு எந்த முக்கியத்துவம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் யாரான விலகி போறாப்புல இருந்தா ஒரு உற்சவம்னு சொல்லிடுவார், அப்படிதான் தானே போறவாளும் கிளம்பி வந்துடுவா. அடுத்தடுத்து எதுக்கு உற்சவம் வச்சுட்டே இருக்காருனா, இல்லைன்னா மறந்து போடுவாள் இல்லையோ, நம்ம எங்கேயானு இவா வேலையில விட்டோம்னா இவா நம்மளை மறந்தே போடுவா, அதற்காக திரும்ப திரும்ப அழைக்கிறார். இல்லைன்னா பெருமாள் என்ன சொல்லியிருக்கணும், நீர் ஆசைப்பட்ட விருப்பப்பட்டது விதேசத்துல வாழ்ந்துக்கும் ராமானுஜர் இடத்துல அப்படிதானே சொல்லணும். எவ்வளவு தூரம் தன்னை விட்டு பிரிக்க கூடாதுன்னு எண்ணம் இருந்தா அத்தைவ ஸ்ரீரங்கே சுத்தமாஸ்வ, அத்தனை ஸ்ரீரங்கேன்னு சொல்லியிருந்தா போறோம், இந்த ஸ்ரீரங்கத்தில் இருன்னு சொல்லாமல் இந்த திருவரங்கத்திலேயே இரும் என்றா மற்ற இடத்துக்கு போக வேண்டாமா. மணவாளவர்கள் ஆர்த்தி பிரபந்தத்துல சாதிக்கிறார், இந்த வரங்க திரு திரு நீ என்னை எந்த எதிராசருக்கு இந்த வரம், எதிராசருக்கு அன்னைக்கு நீ வரம் கொடுத்தாய், இந்த ஸ்ரீரங்கத்துல இனிதி இருந்துட்டு. அப்ப பெருமாளை கேட்டாலும் இங்க இருக்கு சொல்றார், உம்மூர் இதுன்னு கேட்டா எம் ஊர் இதுதான்னு சொல்றார், எந்த ஆழ்வார் ஆச்சாரர்கள் இந்த ஊரை நோக்கி வரணுங்கிறார். இதனாலதான் திருவங்கி ஆழ்வார் சாதித்தார், அளப்பரிய அறமுதை முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய அறமுதை அரங்கமேய வந்தனனை. வைகுந்தத்திலே பெரிய அமுத கடல் இருக்கிறதாம், அளப்பரிய அறமுது, அந்த அமுத கடல்ல இருந்து ஒரே ஒரு சொட்டு கீழே விழுந்துதான், அந்த சொட்டு கீழே விழுந்ததுதான் ஸ்ரீரங்கம்ங்கிறார் ஆழ்வார். சைத்தியோ ஆகபக்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்